friends, welcome back to CLASSICO VLOGS. இன்னைக்கு நம்ம CLASSICO VLOGS-ல ஸ்வீட் பொட்டேட்டோ பான்கேக் எப்படி செய்யறதா பார்க்க போறோம். ஸோ இதை செய்யறதுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோவை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ரெண்டு ஸ்வீட் பொட்டேட்டோவை பீஸ் பீஸாக வெட்டிக்கலாம். ஸ்வீட் பொட்டேட்டோ ரொம்பவே நல்லது, ஏன்னா அது ரொம்ப நியூட்ரிஷியஸாகவும் இருக்கும், அப்புறம் கேன்சர் ஃபைட்டிங் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது இதில். ஸோ இப்போ நம்ம வந்து இதை எப்படி இப்போ வேக வச்சுக்கலாம். வேக வைக்கிறதுக்கு இதை தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. இதை வந்து இப்போ நல்லா 10 நிமிஷத்துக்கு இது மாதிரி நல்லா சடசலன்னு கொதிக்கணும். அப்போ தான் வந்து நல்லா வேகும். ஆக்சுவலி இந்த கிழங்கு ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டு கொஞ்சம் ஆற வச்சுருக்கேன் தோல் உரிக்கிறதுக்காக. இது மாதிரி ஒன்று ஒன்றா எல்லாத்தையுமே தோலை உரிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தோல் எல்லாத்துக்குமே உரிச்சாச்சு. இப்போ இதை நல்லாவே ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இப்போ மேஷ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலில் 3 முட்டை எடுத்துக்கிட்டு அதை நல்லாவே அடிச்சிக்கலாம். இல்லைனா நல்லாவே விஸ்க் பண்ணிக்கோங்க. நல்லா நுர வர மாதிரி இப்படி பண்ணிக்கலாம் விஸ்க். அதுக்கப்புறமா இதில் ஒரு 5 ஏலக்காவை நல்லா மிக்சியில் போட்டு சுற்றி எடுத்திருக்கோம். ஸோ அதையும் வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு பவுடர் சுகர் அதையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி மைதா 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே டெசிகேட்டட் கோகனட், அதாவது துருகின தேங்காய் 1 கப் அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு பேட்டர் ஃபார்ம் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ இதை ஸ்வீட் பொட்டேட்டோவை இந்த மாதிரி நம்ம பார்ட்ஸ் பார்ட்ஸாக போட்டுக்கலாம். பிகாஸ் அப்போ தான் வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகிறதுக்கு, கொஞ்சம் பிளெண்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்வீட் பொட்டேட்டோவும் இந்த மிக்சர் கூட இப்போ நல்லாவே பிளெண்ட் ஆகணும். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஸ்வீட் பொட்டேட்டோ பேன்கேக்கான பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை ப்ரீ ஹீட் பண்ணிக்கிட்டோம் பேனை. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய்யை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லாவே உருகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாகவே சால்வ் பண்ணி விட்டுக்கோங்க. நெய்யை வந்து யூஸ் பண்ணுறதுனால இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும், நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெய் நல்லாவே உருகிடுச்சு. இதில் நம்ம வந்து நம்ம பண்ணி வச்சுருக்கிற மாவை ஆட் பண்ணிக்க போகிறோம். இதை ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு பேன்கேக் மாதிரி செஞ்சுட்டு அதை வந்து நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு கவர் பண்ணிவிட்டு 1 பக்கம் 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 பக்கம் நல்லாவே வெந்துருச்சு. இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு இது இன்னும் ஒரு 5 நிமிஷத்து அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. அதாவது அது நல்லா வெந்து நல்லாவே பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஸ்வீட் பொட்டேட்டோ பேன்கேக் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். எப்பயுமே நம்ம காலையில் வந்து காரமாக தான் சாப்பிடுவோம். இந்த மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சோம்னா மார்னிங்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் ஒரு புது விதமான ஒரு டிஷ் செஞ்சு சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். இதுக்கு மேலே டெசிகேட்டட் கோக்னட், அதாவது துருகின தேங்காய் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா சூப்பரான நம்மளோட ஸ்வீட் பொட்டேட்டோ பேன்கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்காட்டுறேன் பாருங்கள், நல்லா சூப்பராக கேக் மாதிரி வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் அதை செஞ்சு பார்த்துட்டு இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.